ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்டை ஆட் பண்ணுறதை போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். இப்போது ஈக்குட்டி, ஆப்ஷன், ஃபியூச்சர்ஸ், கமாடிட்டி இந்த நாலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ப்ரொஃபைலுக்கு போயிட்டோம். நம்ம ப்ரொஃபைலுக்கு வந்துட்டோம். இப்போ டைட்டன்ற ஒரு ஸ்கிரிப்டை நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சுருந்த ஸ்கிரிப்டு இருக்குது. ஸோ அதை நம்ம விட்டுருவோம். இப்போ வந்துட்டு கேஷ், ஈக்குட்டி கேஷில் உள்ள ஸ்கிரிப்டு அண்டு ஃப்யூச்சர்ஸில் உள்ள ஸ்கிரிப்டு, ஆப்ஷனில் உள்ள ஸ்கிரிப்டு, கமாடிட்டியில் உள்ள ஸ்கிரிப்டு, இந்த நாலையும் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதுக்குண்டான டிஃப்ரென்ஸையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா, இப்போ டைட்டன் வந்துட்டு நார்மலாக நம்ம எப்படி வந்துட்டு இதில் ஆட் பண்ணுவோம்? நம்ம எப்போதும் போல் ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணுறது மாதிரியே இப்போ நம்ம இன்ஃபோசிஸை ஆட் பண்ண போகிறோம். அதாவது கேஷில், கேஷில் எப்படி ஆட் பண்ணுவோம்? இந்த சர்ச் சிம்பலை கிளிக் பண்ணி போயிட்டு ஈக்குட்டின்ற ஆப்ஷன் ஈக்குட்டியில் இருக்குது. செகண்ட் என்ன பண்ணுறோம், இன்ஃபோசிஸை நம்ம டைப் பண்ணுறோம். இன்ஃபை அப்படின்னு டைப் பண்ணால் நமக்கு இன்ஃபோசிஸ் கிடச்சிருது. ஆட் ஃபஸ்ட்டில் இருக்குது. ஸோ என்எஸ்சி ஈக்குட்டியை தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பட்டன் கிளிக் பண்ண போது அந்த ஸ்டாக்கு நமக்கு நம்மளோட ப்ரொஃபைலில் எந்த வாட்ச் லிஸ்ட்டில் வேணும்னு சொல்லிவிட்டு நம்ம ரோஸுங்கிற இந்த நம்ம ப்ரொஃபைலில் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஆட் ஆயிரும். இது எப்போதும் உள்ள ஆட் பண்ணுற முறை இல்லையா? இப்போது பேக் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஸ்கிரிப்ட் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த டைட்டனுங்கிற இந்த ஸ்டாக்கை நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால இந்த டைட்டனை நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஆட் பண்ண ஸ்டாக்கு இன்ஃபோசிஸ், அது எங்கே வந்துருச்சு? நம்மளோட வாட்ச் லிஸ்ட், ரோஸுங்கிற அந்த வாட்ச் லிஸ்ட்டில் நமக்கு வந்துருச்சு. சரிங்களா, இப்போது இன்ஃபோசிஸை நம்ம நார்மலாக எப்படி நம்ம கேஷில், நம்ம ஈக்குட்டி கேஷில் நம்ம ஆட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டோம் போன வீடியோவில் பார்த்த மாதிரி இல்லையா? இப்போது ஒரு ஸ்டாக்ஸை, ஒரு ஷேரை நம்ம வந்து ஆப்ஷன்லேயும் பை பண்ண முடியும், ஃப்யூச்சர்லேயும் பை பண்ண முடியும். எப்படி அது ஆப்ஷன்லேயும் பை பண்ண முடியும், ஃப்யூச்சர்லேயும் பை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், ஆப்ஷன் ஃப்யூச்சர்ஸ்க்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஃப்யூச்சருக்கு பொதுவான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஆப்ஷனையும் ஃப்யூச்சர்லேயும் நம்ம லார்ட் சைஸாக தான் நம்ம பை பண்ண முடியும் ஒரு ஸ்டாக்ஸை. சரியா, இப்போது இன்ஃபோசிஸை நம்ம கேஷில் பை பண்ணும் போது ஒன்று, ரெண்டு, மூணு, எத்தனை ஸ்டாக்ஸ் வேணாலும் நம்ம பை பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு ஸ்டாக்கும் பை பண்ணிக்கலாம், 10 ஸ்டாக் பை பண்ணிக்கலாம், 1000 ஸ்டாக் பை பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நம்மளோட அமௌண்ட்டை பொறுத்து ஒன்றுலேருந்து இன்ஃபினிட்டி எவ்வளோ வேணாலும் நம்ம பை பண்ணிக்க முடியும், செல் பண்ணிக்க முடியும். அதுதான், ஆனால் ஃப்யூச்சர்ஸ்ன்னு எடுக்கும் போது லார்ட் சைஸாக தான் நம்ம பை பண்ணி செல் பண்ண முடியும். சரிங்களா, இப்போ அந்த ஃப்யூச்சர்ஸில் லார்ட் சைஸில் பை பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கிரிப்டை கரெக்டாக ஆட் பண்ணணும். அந்த ஸ்கிரிப்டை ஆடிங்கை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட்டு, இதே இன்ஃபோசிஸை ஃப்யூச்சர்ஸில் நம்ம ஆட் பண்ணுவோம் எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நம்ம சர்ச் பட்டனை அதே போல் கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃப்யூச்சர்ஸை நம்ம இப்போ செலக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குட்டி கேஷில் தான் நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை ஆட் பண்ணோம். இப்போ ஃப்யூச்சர்ஸில் ஆட் பண்ணுறதுக்கு இந்த ஈக்குட்டிங்கிற இந்த இடத்த செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நிறைய உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் காட்டுது பாருங்கள். இதில் ஈக்குட்டி ஃப்யூச்சர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, செகண்ட் ஒன், அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஈக்குட்டி ஃப்யூச்சர் செலக்ட் ஆகி இங்கே காட்டும். நம்ம என்ன செய்கிறோம், சிம்பல், என்டர் சிம்பிளில் இன்ஃபையை கிளிக் பண்ணுறோம். இன்ஃபை அப்படின்னு போட்டிங்க அப்படின்னு சொன்னால் இன்ஃபை நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ண பிறகு இப்படியும் உங்களுக்கு ஸ்க்ரீன் வரும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஃப்யூச்சர்ஸும், ஒவ்வொரு ஃப்யூச்சர் ஸ்டாக்கும் ரெண்டு விஷயத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன். ஃபாலோ பண்ணது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று
எக்ஸ்பைரி டேட். இப்போ நீங்கள் கேஷை எடுத்துக்கிட்டீங்க, நார்மலாக ஷேர் பை பண்ணுற ஷேர்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்றைக்கி பை பண்ணி நாளைக்கு கொடுத்துக்கலாம், இல்லை ஒரு வருஷம் கழித்து கொடுத்துக்கலாம், ரெண்டு வருஷம் கழித்து கொடுத்துக்கலாம், அது நம்மளோட இஷ்டம். ஆனால் ஃப்யூச்சர்ஸில் நீங்கள் இதே இன்ஃபோசிஸை பை பண்ண போது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் ஒன்று கொடுப்பாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட்டு நமக்கு கொடுப்பாங்க. இப்போ January 31st, அதாவது மந்த்லி ஒவ்வொரு டேட்டு நமக்கு கொடுப்பாங்க, சரிங்களா? இப்போது January 31st போட்டிருக்கு பாருங்கள். இப்போது நமக்கு இந்த மந்த்துக்கு, இந்த மந்த்து எக்ஸ்பைரி எப்போன்னு பார்த்தீங்கன்னா January 31st. அப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறோம், ஓகேவா? செகண்டு வாட்ச் லிஸ்ட்டு எதில், எந்த இதில், எந்த வாட்ச் லிஸ்ட்டில் நமக்கு வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ரோஸை நான் செலக்ட் பண்ணிட்டேன், ஓகேவா? இப்போது இப்படி தான் நம்ம செலக்ட் பண்ணணும். அதாவது ஃப்யூச்சர்ஸ், இன்ஃபோசிஸ் ஃப்யூச்சரில் நம்ம பை பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், அதோட எக்ஸ்பைரி டேட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு வாட்ச் லிஸ்ட்டையும் நம்ம செலக்ட் பண்ணணும். எக்ஸ்பைரி டேட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த மந்த்தும் போடலாம், நெக்ஸ்ட் மந்த்தும் போடலாம். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பைரி டேட்டை சூஸ் பண்ணணும், சரிங்களா? இப்போ வாட்ச் லிஸ்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ஸ்டாக் எங்கே இருக்கும், நம்மளோட ரோஸுங்கிற இந்த இடத்துல இருக்கும், சரியா? இப்போது இன்ஃபோசிஸ் ஃபஸ்ட்டில் இருக்கிற இன்ஃபோசிஸ் என்ன, நம்மளோட கேஷில் உள்ள நார்மல் ஸ்டாக். செகண்டில் இருக்கிற இன்ஃபோசிஸ் என்ன, கீழே பாருங்கள் டேட் போட்டிருக்கு, 31st January 2019. ஸோ இது ஃப்யூச்சர்ஸ், ஓகேவா? இப்போ இதே ஃப்யூச்சர்ஸை, இதே இன்ஃபோசிஸை நம்ம வந்துட்டு ஆப்ஷனில் இதை ஆட் பண்ண போகிறோம். இதே ஸ்கிரிப்டை நம்ம வந்துட்டு ஆப்ஷனில் ஸ்கிரிப்ட் ஆட் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி சர்ச் பட்டன் போயிடுங்க, இந்த ஈ குட்டியை கிளிக் பண்ணுங்கள், கீழே பாருங்கள் ஈ குட்டி ஆப்ஷன், ஓகேவா? ஈக்குட்டி ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிவிட்டு இன்ஃபை அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால், ஆப்ஷனில் இன்ஃபோசிஸ் ஸ்கிரிப்டு நமக்கு இங்கே காட்டும், இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே இருக்குது 1, 2, 3, 4, ஃபோர்த்து ரோவில் இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இன்ஃபையை கிளிக் பண்ணோன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு ஃப்யூச்சரில் பார்த்தது எப்படி, ஜஸ்ட்டு எக்ஸ்பைரி டேட்டு மட்டும் இருக்கும், அவ்வளோதான். நம்ம வாட்ச் லிஸ்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு டைரெக்டாக நம்ம வந்துட்டு வாட்ச் லிஸ்ட்டில் கொண்டு வந்து நம்ம வந்து அதை பை பண்ணி செல் பண்ணிக்கலாம். ஆனால் ஆப்ஷனை பொறுத்த மட்டிலும் இதில் ரெண்டு விஷயம், இல்லை மூணு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன், எக்ஸ்பைரி டேட். நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பைரி டேட்டு எவ்ரி தேர்ஸ்டே ஒவ்வொரு ஆப்ஷன் ஸ்டாக்கும் எக்ஸ்பைரி ஆகும், சரிங்களா? எவ்ரி தேர்ஸ்டே, ஓகேவா? சாரி, எவ்ரி தேர்ஸ்டே ஆப்ஷன் ஸ்டாக்கு எக்ஸ்பைரி ஆகும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து இண்டெக்ஸ், ஆப்ஷன் இண்டெக்ஸ். ஆப்ஷன் இண்டெக்ஸ் பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இன்ஃபோசிஸோட ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ எவ்ரி ஸ்டாக்ஸும், எவ்ரி ஆப்ஷன் அண்ட் ஃப்யூச்சர் ஸ்டாக்ஸும் நம்ம வந்து எக்ஸ்பைரி டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி தான் அது எக்ஸ்பைரி ஆகும், சரிங்களா? இப்போ நம்ம எக்ஸ்பைரி டேட்டு நம்ம ஏற்கனவே ஃப்யூச்சரில் சொன்ன மாதிரி, இப்போ ஃபஸ்ட்டில் உள்ள 31st January, இப்போ நமக்கு நியர்பை 31st January, ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். செகண்ட் பாருங்கள், ஆப்ஷனில் ஆப்ஷன்னு ஒரு ஆப்ஷன் வச்சு PE அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், CEPE அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் நமக்கு காட்டுது. இது என்ன CEPE அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், இப்போது நெக்ஸ்ட்டு உள்ள இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சொன்னால் உங்களுக்கு இந்த CEPE உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ இன்ஃபோசிஸோட ரேட் என்ன அப்படின்னு போய் பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னால்,
740 ரூபா இருக்குது. இன்ஃபோசிஸோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 740 ருபீஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஆப்ஷனில் உள்ள சிஇபிஇ என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். இது ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 740 நம்மளோட இன்ஃபோசிஸ் ரேட்டு இருக்குது. இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்க ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 740. ஸோ இப்போ 740 வந்துட்டு நம்மளோட ரேட்டு அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம இங்கே சிஇஏ செலக்ட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சிஇ செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 740 விட அந்த ஸ்டாக் மேலே ஏறப்போகுது, அதாவது 740 வரப்போகுது. இப்போது 738 730 ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த ஸ்டாக்கோட ரேட்டு 740 தொடும், அதாவது ஏறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம மீன் பண்ணி சிஇயை நம்ம செலக்ட் பண்ணுறோம். இதுவே பிஇயை செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸு இருக்குது. நமக்கு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸ், நிறைய ஸ்ட்ரைக் ப்ரைஸு இதில் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கப்போது இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நமக்கு காட்டுது. இது ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இதில் வரும். இதில் நம்மளோட ரேட் என்ன, இப்போ நான் வந்துட்டு 740 ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னா, நான் 740 கிளிக் பண்ணி, இப்போது 740 கிளிக் பண்ணி பிஇ வச்சேன் அப்படின்னு சொன்னால், பிஇன்னு செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால், 740 கீழே இது இறங்க போகுது அப்படின்ற மீனிங்கில் நான் செல் பை பண்ணுறேன். ஓகேவா? இப்போது 740 கீழே இது இறங்க போகுது அப்படிங்கிற மீனிங்கில் நான் பை பண்ணுறேன் பிஇ வச்சா. இதே சிஇ வச்சா 740 மேலே போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டாக்கை பை பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, இப்போ சிஇபிஇயோட உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருச்சு. ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 740 தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படியும் கிடையாது. 900, அடுத்து 800, இந்த மாதிரி நிறைய நம்ம ரேட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்மளால் சூஸ் பண்ணி வச்சுக்க முடியும். அப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயும் ஒவ்வொரு ரேட்டு வந்து நமக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இப்போ வாட்ச் லிஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணுறோம், வாட்ச் லிஸ்ட்டில் நம்ம ரோஸ் செலக்ட் பண்ணிக்கிறோம், அந்த வாட்ச் லிஸ்ட்டுக்கு கீழே தான் இந்த ஸ்டாக் வரணுங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஸ்கிரிப்டு அங்கே ஆட் ஆயிடுச்சு. பேக் போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ 3 ஸ்டாக் இருக்குது. என்னென்ன ஸ்டாக்கு? ஃபஸ்ட்டு ஒன்று இன்ஃபோசிஸ் கேஷு, அப்புறம் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸை ஃப்யூச்சரில் ஆட் பண்ணியிருக்கோம். தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸை நம்ம ஆப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் லாஸ்ட்டாக உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த ரெண்டு ஸ்டாக்கும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 730 ட்ரேட் ஆகிட்டுருக்கு, ஃப்யூச்சரில் 732 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? இப்போ இன்ஃபோசிஸில் ஆப்ஷனில் பாருங்கள் 0 வேல்யூவில் இருக்குது. இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம செலக்ட் பண்ண ரேட்டு, நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னது, 900 ருபீஸ். இப்போது 900ங்கிறது இந்த இன்ஃபோசிஸ்க்கு வரவே இல்லை. ஸோ அந்த ரேட்டை விட அதிகமான ரேட்டில் இருக்கிறதுனால யாருமே இதில் ட்ரேட் பண்ணலை. 900 ருபீஸ் போவோம் அப்படின்னு யாருமே சூஸ் பண்ணி இந்த ஸ்டாக்கை பை பண்ணலை, செல் பண்ணலை. ஸோ அதனால் இது 0 வேல்யூவில் காட்டுது. இப்போ 740 நம்ம சூஸ் பண்ணி சிஇஓ பிஇஓ வச்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த ஸ்டாக்கு ட்ரேட் ஆகிட்ருக்கும். அது என்ன சிஇபிஇ, அதோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஇ மீன்ஸ் கால் ஆப்ஷன், பிஇ மீன்ஸ் புட் ஆப்ஷன்னு சொல்லுவாங்க. அதாவது கால் ஆப்ஷன்னா என்ன, இந்த ரேட்டு இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணி அதை நம்ம சிஇயாக வச்சு, கால் ஆப்ஷனாக வச்சு பை பண்ண போது அதோடய ரேட்டு ஏறக்கூடிய நிலமையில் இருக்குதுன்னு நம்ம வச்சு பை பண்ணுறது தான் சிஇ, அதாவது கால் ஆப்ஷன். பிஇ அப்படின்னா நமக்கு அந்த ரேட்டுக்கு கீழே இறங்க போகுதுன்னு கெஸ் பண்ணி நம்ம பை பண்ணுறது தான் பிஇ ஆப்ஷன். இதுக்கு நேர் ஆப்போசிட் செல்லிங், பையிங் எப்படியோ அதுக்கு நேர் ஆப்போசிட் செல்லிங். ஓகேவா? இப்போ நம்ம இன்ஃபோசிஸை 740 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணலாம், கிளிக் பண்ணிக்கோங்க, இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஈக்விட்டி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க, இன்ஃபை அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க.
இன்ஃபை அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் செலக்ட் பண்ணிட்டா இந்த இன்ஃபை ஆப்ஷனில் வந்துருச்சு. இப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸை கிளிக் பண்ணுறோம். இப்போ நம்ம 7:30, அதாவது இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 7:30 ருபீஸில். ஸோ நம்ம இந்த ருபீஸில் யாராவது பை பண்ணி செல் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இதை அசம்ஷன் பண்ணி பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு அங்கே லைவாக நமக்கு அமௌண்ட் வந்து ட்ரேட் ஆகிட்ருக்கும். ஸோ 7:30ங்கிறது வந்து ஒரு ரீசனபிள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸோ அதனால் நம்ம என்ன செய்கிறோம், இப்போ வாட்ச் லிஸ்ட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணிவிட்டு நம்ம வாட்ச் லிஸ்ட்டை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணால் இப்போ நம்ம ஸ்கிரிப்டை போயிட்டு பார்க்கலாம். ட்ரேட் ஆகிட்ருக்கு, ஓகேவா? இப்போ இந்த இன்ஃபோசிஸை நம்ம டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோம்னா இப்படி வரும். நம்மளோட 900 CE நம்ம டெலீட் பண்ணுறோம். டெலீட் பண்ணியாச்சு. பேக் வந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஸ்கிரிப்டு நமக்கு ஆட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம பார்க்கலாம், ஒரே ஸ்டாக்ஸை நம்ம மூணு விதமாக ஸ்கிரிப்டை ஆட் பண்ணியிருக்கோம். என்ன, ஃபஸ்ட்டு என்எஸ்சி கேஷ், அப்புறம் ஃபியூச்சர்ஸ், அப்புறம் ஆப்ஷன்ஸ். மூணு விதமாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணியிருக்கிறது நோ ப்ராப்ளம், எத்தனை ஸ்டாக் வேணாலும் நம்ம பை பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் சேல் பண்ணிக்கலாம். இன்ஃபோசிஸ் ஃபியூச்சர்ஸில் ஆட் பண்ணது எப்படி, நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதாவது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எதுவும் கிடையாது. என்னென்னா, எக்ஸ்பைரி டேட்டில் தான் நம்ம செல் பண்ணணுங்கிற ஒரு ரூல் இருக்குது இன்ஃபோசிஸ் ஃப்யூச்சர்ஸ்க்கு மட்டும். தேர்டு ஒன்றுக்கு என்ன ரூல் இருக்குன்னா, நம்ம எக்ஸ்பைரி டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணணும், அண்டு அது கால் ஆப்ஷனில் பை பண்ணுறோமா புட் ஆப்ஷனில் பை பண்ணுறோமாங்கிறதையும் பார்க்கணும். என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நம்ம பை பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஆப்ஷனில். சரி, இந்த மூணுத்துக்கும் இன்னொரு வேறு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போது ஜஸ்ட்டு நீங்கள் இன்ஃபோசிஸை வந்து எந்த 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 அளவில் வேணாலும் பை பண்ணி செல் பண்ணிக்கலாம். இப்போது இன்ஃபோசிஸ் ஃபியூச்சர்ஸை வந்து லார்ஜ் சைஸில் தான் நம்ம பை பண்ணி செல் பண்ண முடியும் இல்லையா? அதே மாதிரி இன்ஃபோசிஸ் ஆப்ஷனையும் நீங்கள் லாட்டில் தான் பை பண்ணி செல் பண்ண முடியும். அந்த லாட் சைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் இன்ஃபோசிஸ் ஃபியூச்சரை கிளிக் பண்ணி பையிங்க்கு போனீங்க, பை ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு அந்த பை பண்ணுற இடத்துல இங்கே குவான்டிட்டிங்கிற இந்த பிளேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 120 காட்டுது குவான்டிட்டி. 1200 நம்ம டைப் பண்ணவே இல்லை, ஆனால் 1200 நமக்கு காட்டுது இல்லையா? ஸோ 1200ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதோட லாட் சைஸ். ஒரு லாட் அப்படிங்கிறது வந்து 1200 ஸ்டாக்ஸாக இதில் எடுத்துக்கிறாங்க. ஸோ இன்ஃபோசிஸோட லாட் சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200ங்கிறது ஒரு லாட். இப்படி தான் நம்ம லாட் சைஸை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும், ஒவ்வொரு ஃபியூச்சர்ஸில் ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒவ்வொரு மாதிரியான லாட் சைஸு நமக்கு கொடுக்குறாங்க. இப்போது நம்ம வந்துட்டு இப்போ டைட்டன் கம்பெனியில் இதே மூணு மாதிரி ஃபியூச்சர்ஸு ஆப்ஷன்ஸை டைட்டன் கம்பெனியில் நம்ம செலக்ட் பண்ணும் போது அதுக்கு வேறு லாட் சைஸ் 750 லாட் சைஸு இருக்கும். 750 ஸ்டாக் வந்து ஒரு லாட்டாக டைட்டனுக்கு இருக்கும். இதே போல் ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் தனித்தனியாக நமக்கு லாட் சைஸு மாறும், சரிங்களா? இப்போ நம்ம கமாடிட்டியில் உள்ள ஒரு ஸ்டாக்கை ஆட் பண்ணி பார்ப்போம். அது எப்படி அப்படின்னு சொன்னால், நம்ம எப்போதும் போல் சர்ச் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, ஈக்குட்டி கிளிக் பண்ணிக்கோங்க, கமாடிட்டி ஆப்ஷன் ஃபியூச்சர்ஸ் எது வேணுமோ. கமாடிட்டியில் ஃபியூச்சர்ஸ் தான் இப்போ அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது. ஏன்னா ஆப்ஷன்ஸ் இப்போ தான் கொண்டு வந்ததுனால அதிக பேர் அது ட்ரேட் பண்ணலை. ஸோ நம்ம இந்த ரோலை நம்ம பார்த்தது ஈக்குட்டி பார்த்தாச்சு, ஈக்குட்டி ஃபியூச்சர்ஸ் பார்த்தாச்சு, ஈக்குட்டி ஆப்ஷன்ஸ் பார்த்தாச்சு, கரன்சி ஃபியூச்சர், கரன்சி ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம், கமாடிட்டி ஃபியூச்சர், கமாடிட்டி ஆப்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபியூச்சர்ஸை நம்ம கமாடிட்டி ஃபியூச்சர்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ குரூட் ஆயில் நான் செலக்ட் பண்ணுறேன். குரூட் ஆயில்
குருடாயிலே ரெண்டு மாதிரியான குருடாயில் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் கமாடிட்டியில் இருக்கோ அதை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். குருடாயில் மினியை நம்ம இப்போ சூஸ் பண்ணிக்கிறோம். குருடாயில் எம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருடாயில் மினி. ஸோ இதுக்கும் ஃப்யூச்சர்ஸுக்கு பொதுவாக என்னது எக்ஸ்பைரி டேட்டு மட்டும் இருக்கும் இல்லையா, அந்த எக்ஸ்பைரி டேட்டு தான் இது. ஃபஸ்ட்டில் நமக்கு நியர்பை உள்ள எக்ஸ்பைரி டேட்டை நம்ம சூஸ் பண்ணியாச்சு. சூஸ் பண்ணிவிட்டு வாட்ச் லிஸ்ட்டு ரோஸ் வச்சாச்சு, வாட்ச் லிஸ்ட்டில் கிளிக் பண்ணியாச்சு, ஸ்கிரிப்டு ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அங்கே போயிட்டு பார்த்தோம், நம்மளோட டேஷ்போர்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு குருடாயிலோட ஸ்டாக்கோட ரேட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போது நம்ம என்ன பண்ணோம், ஈக்குட்டி பார்த்தாச்சு, ஈக்குட்டி கேஷில் எப்படி ஆட் பண்ணுறதுன்ற பார்த்துட்டோம், ஆப்ஷன் பார்த்துட்டோம், ஈக்குட்டி ஆப்ஷன், ஈக்குட்டி ஃபியூச்சர்ஸ் பார்த்தாச்சு, கமாடிட்டி ஃபியூச்சர்ஸ் பார்த்தாச்சு. இந்த நாலு செக்மெண்ட் மட்டும் இப்போ நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கரன்சி, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒரேதரையாக நம்ம பார்க்க போது கன்ஃபியூஷன் ஏற்படும். ஸோ எப்போதுமே ஃப்யூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்படித்தான் நம்ம எந்த செக்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, கமாடிட்டியாக இருந்தாலும் சரி, ஈக்குட்டியாக இருந்தாலும் சரி, ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷனுக்கு இது தான் ரூல், இப்படி தான் நீங்கள் ஸ்கிரிப்டை ஆட் பண்ணணும். அதுவே இன்னொரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேங்க் நிஃப்டியையும் நிஃப்டியையும் நம்மளால் பை பண்ணி செல் பண்ண முடியும். இதெல்லாம் ஸ்டாக்ஸ் ஓகேவா. ஆனால் இண்டெக்ஸ், இண்டெக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இண்டெக்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நிஃப்டி இண்டெக்ஸ்ன்னு தானே சொல்லுவோம். அந்த நிஃப்டியை பொறுத்து தான், அந்த இண்டெக்ஸை பொறுத்து தான் இதோட ஸ்டாக்ஸ் எல்லாம் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. அதோட ஏற்ற இறக்கத்தை வச்சு தான் நமக்கு இந்த ஸ்டாக்ஸும் ஏறுது இறங்குது. ஸோ நம்ம பேங்க் நிஃப்டியையே இண்டெக்ஸையே மொத்தமாக நம்ம பை பண்ண முடியும். பேங்க் நிஃப்டி மீன்ஸ் பேங்க் ஸ்டாக் மொத்தத்தையுமே ஒரு குறியீடில் நம்மளால் பை பண்ணி செல் பண்ண முடியும். அதே மாதிரி நிஃப்டி நமக்கு தெரியும். நிஃப்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி எல்லா ஸ்டாக்ஸையும் உள்ளடக்கிய குறியீடு தான் நிஃப்டின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நிஃப்டியையும் நம்ம மொத்தத்துக்கு பை பண்ணி செல் பண்ண முடியும். அந்த ஸ்டாக்ஸையும் நம்ம இப்போ இங்கே ஆட் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் இதில் பேங்க் நிஃப்டி, அதுக்கு முன்னாடி நம்ம ஈக்குட்டி ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். பேங்க்குன்னு நம்ம டைப் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக பேங்க் நிஃப்டி காட்டுது பாருங்கள் கீழே, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணால் இது போல் ஓப்பன் ஆகும். இப்போ நான் சொன்னது மாதிரி இதில் எக்ஸ்பைரி டேட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீக்குக்கும் இருக்கும். எவ்ரி தேர்ஸ்டே ஒவ்வொரு பேங்க் நிஃப்டியும் நமக்கு எக்ஸ்பைரி ஆகும். அதில் மந்த்லி எக்ஸ்பைரி ஆகும். என்ன டிஃப்ரென்ஸ் அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா, அது ஷேர்ஸு, இது இண்டெக்ஸு. ஸோ ஷேர்ஸ் எல்லாம் ஒன் மந்த் ஒன்ஸ் எக்ஸ்பைரி ஆகும். அதே சமயம் இண்டெக்ஸ் எல்லாம் ஒன் வீக் ஒன்ஸ் எக்ஸ்பைரி ஆகும். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி தேர்ஸ்டே, ஒவ்வொரு வீக்கும் எவ்ரி தேர்ஸ்டே நமக்கு எக்ஸ்பைரி ஆகும். இப்போ 24th ஜனவரி போயிடுச்சு, 31st ஜனவரி நியர் பையில் இருக்குது. ஸோ நியர்பை 31st ஜனவரியை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆப்ஷனில் சிஇ செலக்ட் பண்ணிக்கிறோம், பிஇ செலக்ட் பண்ணிக்கலாம், பிஇ செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ 22,800 இருக்குது ஸ்ட்ரைக் ப்ரைஸு, நம்ம 23,600 நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ட்ரேடிங்கில் இருக்கிற ப்ரைஸ் ஓகேவா. இப்போ வாட்ச் லிஸ்ட்டில் கிளிக் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போது நம்ம பேங்க் நிஃப்டியையும் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ நிஃப்டியை ஆட் பண்ணிக்குவோம் ஓகேவா. நிஃப்டியும் ஆட் பண்ணி நான் ஆப்ஷனில் ஆட் பண்ணியிருந்தேன். நிஃப்டியை இப்போ ஃப்யூச்சர்ஸில் ஆட் பண்ணுவோம். ஈக்விட்டி ஃப்யூச்சர்ஸில் நிஃப்டியை நம்ம இப்போ ஆட் பண்ணுவோம்.
நிஃப்டி ஐடி நிஃப்டி இது நிஃப்டி ஐடியையும் நம்ம பை பண்ணி செல் பண்ணிக்கலாம், நிஃப்டியையும் பை பண்ணி செல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி என்னென்ன இண்டெக்ஸ் இருக்கோ அத்தனையும் நம்மளால் பை பண்ணி செல் பண்ணிக்க முடியும், ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ரெண்டுலேயுமே. ஓகேவா? இப்போ நம்ம கிளிக் பண்ணியாச்சு. எக்ஸ்பைரி டேட்டு 31st January நியர்பை ஒன்று, ரோஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம், வாட்ச் லிஸ்ட் கிளிக் பண்ணிட்டோம், வாட்ச் லிஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டோம், ஆட் ஆயிடுச்சு. இப்போ பேக் போய் பார்த்தோன்னா நம்மளோட ஸ்கிரிப்டு நம்ம ஸ்க்ரீனில் ஆட் ஆகிருக்கும். இப்போது நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷில் நம்ம ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணிட்டோம், ஃப்யூச்சரில் ஆட் பண்ணிட்டோம், இன்ஃபோசிஸை வந்து ஆப்ஷனில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம், குருடாயில் நம்ம வந்துட்டு அதாவது கமாடிட்டியை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், பேங்க் நிஃப்டியை ஆட் பண்ணியிருக்கோம், நிஃப்டியை ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது பேங்க் நிஃப்டியை ஆப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம், நிஃப்டியை ஃப்யூச்சரில் ஆட் பண்ணியிருக்கோம். இதே பேங்க் நிஃப்டியை ஃப்யூச்சர்லேயும் ஆட் பண்ணலாம், இதே நிஃப்டியை நம்ம ஆப்ஷன்லேயும் ஆட் பண்ணலாம். இதே போல் நம்மளோட ஸ்கிரிப்டை பண்ணிக்கலாம், எதில் வேணுமோ நம்ம பை பண்ணி செல் பண்ணிக்கலாம். இது ஏன் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்ஃபோசிஸை வந்துட்டு நம்ம கேஷ்லேயே நம்ம பை பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆப்ஷனில் பாருங்கள் இன்ஃபோசிஸோட ரேட் என்னன்னு பாருங்கள், 10 rupees 60 paisa. இப்போது இதே 10 rupees 60 paisaக்கு 1200 rupees நம்ம பை பண்ணும்போது எவ்வளோ சார் நமக்கு ரேட் வரும்? அதாவது 1200 ஸ்டாக்ஸை நம்ம இப்போது 10 rupees 60 paisaக்கு பை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ 12720 rupees தான் வருது. இப்போ 12720 rupees இருந்தால் நம்ம என்ன பண்ணிடலாம், இன்ஃபோசிஸை 1200 stock பை பண்ணிடலாம் ஆப்ஷனில். அதே இன்ஃபோசிஸை 1200 stock 740 rupees 40 paisaக்கு நம்ம பை பண்ணணும் அப்படின்னு வச்சா, 730 rupees பை பண்ணணும் அப்படின்னு வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,76,000 வருது. நம்மளால் 8,76,000 ஒரு பெரிய அமௌண்ட்டு அப்படிங்கிறதுனால நம்மளோட ஆப்ஷன்லேயும் இதை பை பண்ணி செல் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக நமக்கு ஃப்யூச்சர்ஸும் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஃப்யூச்சர்ஸ் வந்து என்ன லாட் சைஸில் என்ன லாட்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ லாட்டில் ரன் ஆனாலும் நமக்கு ரேட்டு பாருங்கள், 10 rupees தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. இது என்ன ஃப்யூச்சர்ஸுக்கும் ஆப்ஷன்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர்ஸ் வந்துட்டு லோ ஆப்ஷன்ஸ் வந்துட்டு லோ ரிஸ்க்கு ஹை ப்ராஃபிட்னு சொல்கிறாங்க சார். அதுவே ஃப்யூச்சர்ஸ் வந்துட்டு ஹை ப்ராஃபிட் ஹை ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃப்யூச்சர்ஸ் வந்து அதிகப்படியான ஏற்றமும் இருக்கும், அதிகப்படியான இறக்கமும் இருக்கும். ஸோ நமக்கு கேஷ் மாதிரியே தான் ஃப்யூச்சர்ஸ் அதே ரேட்டில் தான் போயிட்டுருக்கோம். ஆனால் லாட் சைஸாக நம்ம பை பண்ணும்போது ரிஸ்க் அதிகம் இல்லையா? அதே சமயம் ஃப்யூச்சர்ஸ் இல்லாமல் ஆப்ஷன்ஸில் நம்ம லாட் சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணாலுமே ரேட்டு நமக்கு கம்மியாக இருக்கிறதுனால லோ ரிஸ்க்காக அது கருதப்படுது. அடுத்தது பார்த்திங்கன்னா குருடாயில் அதாவது கமாடிட்டிஸில் ஃப்யூச்சர்ஸில் நம்ம பை பண்ணும் போது சேமு தான், ஹை ரிஸ்க் ஹை ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டிலும் லாட் சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. பேங்க் நிஃப்டியை பார்த்திங்கன்னா லாட் சைஸ் எவ்வளோ வருது அப்படின்னு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஒன்லி எவ்வளோ வருது, 20 தான் வரும் லாட் சைஸ் பாருங்கள். 20 shares ஒரு லாட்டாக நமக்கு கணக்கிடுறாங்க பேங்க் நிஃப்டி. இப்போ நம்ம இதில் பார்க்கும்போது தெரியுது, குவான்டிட்டி பாருங்கள் 20 வருது. ஸோ இப்போ 20 shares ஒரு லாட் அப்படின்னு நமக்கு கணக்கிடுறாங்க. அதே நிஃப்டியோட ஸ்டாக் வேல்யூ பாருங்கள், குவான்டிட்டி 75 quantity ஒரு லாட். அப்போது நமக்கு இதோட லாட் சைஸ் நமக்கு கம்மியாக இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்துட்டு இதை ஈஸியாக பை பண்ணி செல் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷனுங்கிறது என்ன, லோ ரிஸ்க் ஹை ப்ராஃபிட்.
அதுவே ஃப்யூச்சருங்கிறது என்ன, ஹை ப்ராஃபிட் ஹை ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லியாச்சு. ஓகே, இப்படி தான் ஒரு ஸ்கிரிப்டை வெரைட்டி ஆஃப் செக்மெண்ட்டில் நம்ம ஆட் பண்ணி பை பண்ணி செல் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையிங் செல்லிங், எப்படி ஒரு ஸ்டாக்கை பை பண்ணி செல் பண்ணுறதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.